ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொர்பா சமையல் இன்றைக்கி சொர்பா சமையலில் நம்ம வீடியோ வந்து சமையல் வீடியோ எதுவுமே பார்க்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களோட ஆதரவால் நான் இன்றைக்கி வந்து மானிட்டைசேஷன் ஒன் இயர்க்குள்ளே வாங்கிட்டேன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டி டூ தான் எனக்கு கையில் கிடச்சிது ஸோ உங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா என்னோடய ரெண்டு வருஷ ஹார்ட் ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா கம்மி தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன நம்மளோட ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினா எப்படி இருக்கும் அது போல் இருந்தது அதுக்கு யூடியூபுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் செவன்டீன் தான் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ்னால் ரொம்ப பெரிய அளவுலாம் போகலை இப்போவுமே எனக்கு வியூஸ்னால் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனாலும் என்னோடய டெய்லியுமே என்னோடய வீடியோ இருக்கும் இப்போ இடையில வந்து ஒரு எக்ஸாமுக்கு படித்ததுனால என்னால் ஒரு தொடர்ந்து ஒரு கண்டினியூவாக கொஞ்ச நாள் போட முடியாமல் இருந்தது அது வந்து ஆஃப்டர் மானிட்டைசேஷன் அப்புறம் தான் அந்த மாதிரி இருந்தேன் மானிட்டைசேஷன் வாங்குகிற வரைக்குமே நான் வந்து ஒரு நாளைக்கு சில சமயம் ரெண்டு வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த குக்கிங் வீடியோ குக்கிங் இது போல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மானிட்டைசேஷன் ஆனது வந்து எனக்கு ஒன் இயர்க்குள்ளேயே ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ஏப்ரல் மேலே அந்த மாதிரி வந்துடுச்சு ஆனால் அந்த மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த டாலர் வந்து ஏறுது பாருங்கள் நம்ம அக்கௌண்ட்டில் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக ஏறி எனக்கு இப்போ ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் தான் எனக்கு அமௌண்ட்டே வந்து க்ரெடிட் ஆகிருக்கு இருந்தாலும் எல்லாருமே கொஞ்ச நாள்லேயே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட இன்னும் என்னால் பெஸ்ட்டை கொடுக்குறத நான் வந்து முயற்சி பண்ணுவேன் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா அது ஈஸியாக வந்து ஒரு மணி நேரம் வீடியோவை நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்கோம் அதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும் ஏன்னா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து வியூஸ் வந்து ஆட் ஆகாது அவ்வளோ எடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அவ்வளோ டைம் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி மியூசிக் இருந்தால் இல்லைன்னா வாய்ஸ் கொடுத்துருந்தா அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு மியூசிக் கொடுத்து அவங்க வந்து ஷார்ட்ஸாக போட்டுறாங்க இப்போ என்னோடய வீடியோ ரெண்டு வீடியோ வந்து காணாவூர் விருந்து அப்படின்ற ஒரு சேனல்காரங்க எடுத்து வந்து ரெண்டு ஷார்ட்ஸை நானே போட்டது ஷார்ட்ஸ் தான் அதையே அப்படியே ஷார்ட்ஸாக டவுன்லோட் பண்ணி அவங்களோட வீடியோவில் போட்டிருக்காங்க ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்படியே போட்டிருக்காங்க மியூசிக் அப்படியே இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து மியூசிக் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி ஏன்னா அவங்களும் கொஞ்ச நாள் வீடியோ எடுத்துருக்காங்க எடுத்துட்டு அவங்க போடுறப்போ அவ அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல எதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக திருடி போடணும் நீங்கள் உங்களோட வீடியோ நீங்கள் எடுத்து போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருங்க என்னோடய வீடியோ வந்து உங்களோட சேனல்லேருந்து தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க இல்லைன்னா நான் யூடியூப்பில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் சேனலுக்கு பாதிப்பு வரும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் நம்ம அடுத்தவங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க யூடியூப் தரப்புலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக மெசேஜ் பண்ணிடுவாங்க அதனால் காப்பி பண்ணி இந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் இனிமேலும் எனக்கு ஆதரவு தரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்